தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பொதுவா எல்லா காலத்திலயும் ரவுடிசம் அப்படிங்கிறது இருக்கு. ரவுடிகள்ங்கிறது ஒருத்தர் போன இன்னொருத்தர் உருவாகிட்டே தான் இருக்காங்க. நீங்க பார்த்த அபூர்வமான இல்லை வித்தியாசமான கேசஸ் எதுவும் இருக்கா? ரவுடிகள் கூட உங்களோட ஏதாவது பேசக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சா சொல்லுங்கம்மா. இல்லை, நான் வேலூரில் பணிபுரிஞ்சேன். ஸோ இந்த வேலூரில் நான் பணிபுரிந்த போது அங்கே வந்து இந்த ரவுடி லிஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரவுடி லிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு காவல்துறையினர் போய் அவங்கள செக் பண்ணிட்டு வரணும். ஸோ அது அதில் என்ட்ரி போட்டு வைப்பாங்க. இன்றைக்கி நான் போய் பார்த்தேன், அவர் வந்து இப்போ ரவுடித்தனம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு அவர் ஒரு காய்கறி கடை போட்டு பிழைத்து வருகிறார். அல்லது அவர் வந்து ஆந்திராவுக்கு போய்விட்டார். ஏதோ ஒன்று எழுதுவாங்க. அவங்க போய் பார்க்கும்போது விசாரிக்கும் போது என்ன செய்தி அது. ஸோ அந்த பட்டியலை பார்த்துக்கிட்டே வந்த பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைல் எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தபோது ஒரு குறிப்பிட்ட நபரை இப்போ யாருமே சந்திக்கவே இல்லை. காவல் நிலையத்திலேருந்து சந்திக்கவே இல்லை. அப்புறமேல தான் நான் கேட்டேன் அந்த இன்ஸ்பெக்டரை, ஏன் இவரை மட்டும் யாருமே போய் பார்க்குறது இல்லைன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவன் நம்ம போய் பார்த்தாலே மௌஞ்செல்லாம் கத்தியில் கீறிடுவான். அவன் ரொம்ப பயங்கரமானவன். அந்த சினிமா தியேட்டரில் வந்து இதுக்கு பிளாக் டிக்கெட் விற்கிறதுக்கு அவனுடைய தொண்டர்களுக்கு இத்தனை டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமா தியேட்டரில் வந்து ஒரு 500 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 டிக்கெட்டு வந்து இவர் சொல்கிற ஆளுக்கு கையில் கொடுத்துடணும். அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொன்னார்னாக்க, யாரையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஹீரோடைய படமாக இருக்கும், அன்றைக்கி வசூல் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைப்பாங்க. அதனால் ஒரு வாரம் கழித்து கொடுக்குறாங்கன்னு அவன் சொல்லக்கூடும். அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா உடனே இவனுடைய ஆளுங்க போய் உக்காந்து அந்த தியேட்டர் சீட்டை எல்லாத்தையும் கத்தி வச்சு கிழிச்சு பால் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவர் பெரிய பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்திடுவாங்க. சோடா பாட்டில் எடுத்து போட்டு உடச்சி படம் பார்க்குற ஜனங்களுக்கு பெரிய இடையூறு ஏற்படுத்தி அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ அதனால் அவங்ககிட்ட நெருங்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அந்த விலாசத்தை கொடுங்க, நான் போய் பார்த்துட்டு வர்றேன், நான் போய் பார்க்குறேன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்ப்பேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இவ்வளோதான் நான் சொன்னேன். இது ஒரு பக்கம். இதுக்கு இடையில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஒரு எல்லா காலத்துலேயும் இருக்கிற மாதிரி அப்போவும் ஒரு சோக்கண்டு மஞ்சள் பத்திரிக்கை ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு வந்து ஒரு காவல்துறை யூனிஃபார்மில் ஒரு பெண் நடமாடுறதே அவருக்கு வந்து ரொம்ப ரசக்குறைச்சலான செய்தியாக அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த அம்மா வந்து ஒரு பெண்ணாக நடந்து கொள்ள மாட்டேன் என்கிறார். இவர் வந்து இந்த மாதிரி போய் கதவெல்லாம் வந்து சாராயம் பதுக்கி வச்சுருக்கிற இடத்துலலாம் போய் அந்த சாவிக்காக காத்திருக்காம கதவுகளை உதைத்தே திறக்கிறார் என்றும், அந்த சாராயம் காய்ச்சும் நபர்களை கண்ணில் கண்டால் அவர்களை உதைத்து தள்ளியார்கள் என்று அப்படிலாம் நடக்கலை அப்படின்னு அவர் எழுதினார் அந்த பத்திரிகையில். அது அந்த சமயத்தில் பிரபலமாக போயிடுச்சு எல்லோரும். ஆனால் அது எனக்கு உதவிகரமாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க வந்து சொல்லியிருக்காங்க போல் அந்த ரவுடிக்கிட்ட, இது மாதிரி அவன் அந்த அம்மாவே வந்து நேரடியாக பார்க்குறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு செய்தி போயிடுச்சு அவருக்கு. போன உடனே அவர் என்ன பண்ணிட்டார், எங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து, சார் நானே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன், ஏன்னா இந்த ஊரில் ரவுடின்னு சொல்லிட்டு நான் பேர் வாங்கியிருக்கேன், அவன் கெத்தாக இருந்துட்டேன், இப்போ அந்த அம்மா வந்து எல்லாரையும் அடிக்குமாமே உதைக்குமாமே, அது கை வகையை போட்டு என்னை பிடிச்சி தெருவில் இழுத்துக்கிட்டெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாக்க எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடும் சார், அதனால் நானே வந்துடுறேன் அப்படின்னு அவரே வந்துட்டார். அப்புறம் எங்கள் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அம்மா அந்த ரவுடி நீங்கள் போய் பார்க்குறேன்னு சொன்னீங்களே, அவரை தானே வந்துட்டாருன்னு. சரி வந்துட்டார்ல, விசாரித்து எச்சரித்து ஒழுங்காக இருக்கணும், ஒன்றும் தப்பு காரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவரை வார்ன் பண்ணி, அப்படி ஏதாவது பண்ணாருன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னலாம் சொல்லி அவரை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டோன்னா அவரும் சரின்னு போயிட்டார். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் அந்த மாதிரி வம்பு தும்புக்கெல்லாம் போகவே இல்லை. அந்த ஓரத்தில் வந்து ஒரு சின்ன பெட்டி கடை ஒன்று வச்சுக்கிட்டு அந்த பெட்டி கடையில் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பேர் என்னம்மா? அது சொல்ல மாட்டார். ஏன்னு கேட்டாக்கா, அவருடைய வம்சாவளியினர் வந்து இன்றைக்கி அரசியலில் வந்து கொடிகட்டி பறக்கிறாங்க, பெரிய பதவியிலலாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சங்கடமாக ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த பத்திரிகையில் என்னை பற்றி இப்படி தப்பாக பொய்யாக எழுதுனது எனக்கு உபயோகமாயிடுச்சு, ப்ளஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு. எனக்கு வந்து உதவியாச்சு இருந்தது. ஸோ அது ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் ஆட்டோவில் போனேன், லாரியில் போய் அந்த கேஸை மடக்கி பிடிச்சேன், இந்த நபரை பிடிச்சேன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கேஸ் ஏதாவது பிடிச்சிங்களா, ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா சொல்லுங்கள். இல்லை இல்லை இல்லை, நிறைய காவல்துறை பணியில் நிறைய நடக்கிறது தான். நான் செங்கல்பட்டுல இருந்தேன். நான்
டிஏஜியாக இருந்தேன். அந்த டிஏஜியாக இருந்தபோது தான் இங்கே நார்த் மெட்ராஸில் ரொம்ப பிரபலமான ரவுடிங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரவுடியை சந்தித்து ஏன் அவங்க அப்படி ஆகிட்டாங்க, என்ன நடந்தது அவங்களுடைய வாழ்க்கையில், எது அவங்கள வந்து இந்த மாதிரி, ஏன்னா அவங்க அன்றாடம் உயிருக்கு பயந்து தான் வாழ வேண்டியிருக்குது. ஒரு நம்ம ரவுடின்னு சொன்னால் அவன் நிம்மதியாக இருப்பான்னு நம்ம நினைக்கிறது இல்லை, அவனுக்கு ஒரு நல்ல இனிமையான வாழ்க்கை இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்லை. ஸோ அது நிறைய சிக்கல்கள் மிகுந்தது தான். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கைக்கு யார் அவங்கள தள்ளினாங்க அப்படின்னு கேட்கணுன்னுட்டு, ஸோ அப்படியாக அவங்கள கூட்டத்தை கூட்டினேன், கூட்டி அவங்கக்கிட்ட பேசினேன். இந்த மாதிரி விசித்திரமான பேரெல்லாம், குண்டக மண்டக சுந்தரம்னு ஒரு பேர், இந்த வெள்ளை ரவின்னு ஒருத்தர், கேட் ராஜேந்திரன் ஒருத்தர், சேரான்னு ஒருத்தர், ஸோ இப்படியெல்லாம் பேர் இருக்குதே, இந்த பேரெல்லாம் ஏங்க இப்படி வச்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவ்வளோதான், அவர் ரொம்ப கோவந்துச்சு. ஏங்க நாங்களாக வச்சுக்கிறோம் இந்த பேரெல்லாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தாங்க வைக்கிறாங்க, அவங்க தாங்க நீங்கள் தான் வைக்கிறீங்க, எங்களை யார் ரவுடிங்களாக்குனாங்கன்னு என்ன கேட்குறீங்களே, உங்கள் காவல்துறையினர்னால தாங்க நாங்கள் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு நீண்ட கதையை சொன்னாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு அதிசயமான அனுபவங்கள்லாம் வந்து இந்த காவல்துறை பணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படும், மற்ற இடங்களில் ஏற்படுமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஆபத்துகரமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா உங்களை வந்து? இல்லை, நடந்திருக்குது. என்னென்னா, நம்ம இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது, அவர் முதல் முறை பதவியில் இருந்தார். அந்த சமயத்தில் அவர் வந்து இந்த மதுவிலக்கு வந்து ரொம்ப மகாத்மா காந்தி அளவுக்கு அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டார். ஸோ சட்டசபையிலேயே அவர் என்ன சொன்னார், நான் வந்து ஒரு கொலைகாரனை கூட மன்னித்து விடுவேன், ஆனால் குடிகாரனை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆகவே காவல்துறையினர் வந்து அந்த குடியை முற்றாக ஒழிக்க வேண்டும், அந்த குடிகாரர்களை எங்கே கண்டாலேயும் அவங்க மேலே வழக்குகளை போடணும் அப்படின்றது மாதிரியாக சொல்லிட்டார். ஸோ அதனால் சாயந்தரம்னா போதும், இந்த வழக்குகள் தான், அதை நோக்கி தான் போவோம் வேலூரில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட் ரவுண்ட்ஸ் நான் நிற்கிறேன், ஒரு மணி ஒரு பத்து ஒரு பதினோரு பதினொன்று முக்கால் இருக்கும். அப்போது வேலூரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஆந்திரா ஆரம்பிக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்க கர்நாடகா ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டு பக்கத்துலேயுமே மதுவிலக்கு இல்லை. ஸோ அதனால் அங்கே இருந்து வந்து கடத்திட்டு வருவாங்க. இங்கே காட்பாடி கடந்து கிறிஸ்டியான் பெட்னு ஒரு இடம், அது கிட்டத்தட்ட ஆந்திரா பார்டர்னு சொல்லலாம். அங்கே வந்து நான் என்னுடைய அணியோடு நின்றுட்டு இருக்கேன். அப்படி நின்று போகிற வண்டிங்க எல்லாத்தையுமே நிறுத்தி செக் பண்ணுறேன், ஏன்னா அங்கேருந்து பாட்டில்களை கடத்திட்டு வருவாங்க, சாராயம் கடத்திட்டு வருவாங்கன்றதுனால எல்லாத்தையுமே செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணும்பொழுது ஒரு நல்ல பாஷான ஒரு கார் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த காரையும் பிடிச்சி நிறுத்தினேன் நான். பிடிச்சி செக் பண்ணாக்க அதுலேயும் வந்து உயர் ரக மது பாட்டில்கள் அதில் இருந்துச்சு. எந்த ரகமாக இருந்தாலையும் மது தானே, ஸோ அதுதான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, வந்து சட்டப்படி அது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டேன். அரெஸ்ட் பண்ணி அங்கே அந்த காரில் இருந்த மது பாட்டில்கள் எல்லாத்தையும் கணக்கு காமிச்சு பறிமுதல் செஞ்சு அந்த காரை கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு அந்த காரில் இருந்த மனுஷரை ஸ்டேஷனில் உட்கார வச்சு சொல்லிட்டேன். அப்புறமேல தான் வந்து சொன்னாங்க எனக்கு ஃபோன் கால்ஸ் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் யார் தெரியுமா, அவர் வந்து ஒரு அந்த மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர்ல அவர் ஒருத்தர், அவருக்கு வந்து எம்ஜிஆரையும் நல்லா தெரியும், சிவாஜியும் நல்லா தெரியும், அவங்க எப்போவது அந்த பக்கம் போகும்போது அவர் வீட்டில் தான் சாப்பிட்டு போவாங்களாம். ஸோ இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல, பாட்டில் இருந்துச்சு அதனால் பிடின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். அவங்களுக்கு பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, லாரி கம்பெனி, பல விதமான பிஸ்னஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் வந்து இது ஜாமீன் வாங்கிக்கிட்டு அவர் போயிட்டார், வக்கீல் வந்தார், சொந்த ஜாமீன் கொடுத்தாரு, அவர் கிளம்பி போயிட்டார். ஆனால் அவர் இடத்துல பணிபுரியக்கூடியவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ரொம்ப கொதிச்சிட்டாங்க. கொதிச்சுட்டு, ஐயோ எங்கள் தலைவரை பிடிச்சி இந்த மாதிரி உட்கார வச்சு செஞ்சுட்டு சேருது அப்படின்னுட்டு கோபமாக கால் சொந்துக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த சுத்திர ஃபோன் தானுங்களே, ஃபோன் வந்தால் நான் தான் எடுப்பேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒன்று வந்து, நீ தெருவில் நடமாடவே முடியாது, நான் வந்து லாரி ஏற்றி ஒன்றை கொண்டுடுவேன், ஒன்றும் உயிரோடு ஓட மாட்டேன், அது முன்னமானத்தை எடுத்துருவோம், அது இதுன்ற மாதிரியாக ஏராளமான பயமுறுத்தல்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் நான் பொருட்படுத்தலை, மறுநாள் காலையில் எப்போ போல் எந்திரிச்சு என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அவங்க யாரும் வந்து எதுவும் எனக்கு ஒன்றும் பண்ணலை. அப்புறம் ஒரு தடவை கல்லூரி மாணவிகள், செவிலியர் கல்லூரி ஒன்று இருந்துச்சு, அப்புறம் மருத்துவ கல்லூரி ஒன்று. ஸோ அந்த மருத்துவ கல்லூரி ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்குது, அந்த ஹாஸ்டல்லிருந்து பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸில் பிடிச்சி தான் வந்து மருத்துவ கல்லூரிக்கு வந்து சேரணும். பஸ்ஸுனாக்க சாதாரண டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு அது. ஸோ இதுக்காக வேண்டிய அந்த பக்கத்தில் இருக்க கல்லூரி மாணவர்கள் சில பேர் காத்துக்கிட்டு இருந்து வேணும்னே அந்த பஸ்ஸில் ஏறி
நான் கரெக்டாக இத்தனை மணிக்கு அந்த மருத்துவ மாணவிகள் அந்த செவிலியர்கள் அதில் ஏறுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணுங்களை படாதபாடு படுத்தி வைக்கிறது. ஸோ இது வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்த புகார் என்கிட்ட வந்தபோது நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் போய் வார்ன் பண்ணுங்கள், அந்த கல்லூரி முதல்வர்கிட்டையும் சொல்லுங்கள், அவரும் வந்து மாணவர்களுக்கு தெரிவிக்கட்டும் இது இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன்னு. ரெண்டு மூணு வார்னிங் கொடுத்து அவங்க நிற்கிறதாவே தெரியல. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் எங்கள் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக நாங்கள் போ அங்கே போய் ஏறி அவங்கள நிறுத்தி அவங்கள கீழே இறக்கி அவங்க எங்கள் போலீஸ்காரங்களோட மோதல் செஞ்சு அப்புறம் அந்த மோதல்லேருந்து அவங்கள எங்கள் காவல்துறையினர் காப்பாற்றணுமே அதுக்காக வேண்டி தடியடி நடத்த வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த தடியடியில் வந்து அந்த வேலூர் மக்கள் ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 வருஷம் கழித்து கூட எங்கேயாவது பார்த்தோன்னா சரி மேடம் நாளெல்லாம் உங்கள்கிட்ட அடி வாங்கினவன் தான் அப்படின்னு அறிமுகமே படுத்திவாங்க ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களை இப்போ வளர்ந்து இருந்து ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக பல துறையில் வித்தகர்களாக இருக்கிறவங்கெல்லாம் கூட அதை வந்து நினைவு கூறுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு க்வெஸ்சன் இப்போ ஞாபகத்துக்கு வருது, உங்கள்கிட்ட இருந்த பர்சனல் டென்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் வச்சு அடிச்சு தள்ளிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு கோபம் வரும் அதில் வந்து நான் ஆக்சுவலாக நான் அடிக்கிறது கிடையாது எப்பவுமே, அது எங்களுக்கு பயிற்சியில் சொல்லி தருவாங்க. ஏன்னா நம்ம சார்ஜுன்னு தான் நம்ம சொல்லுவோம். சொன்னாக்கா இந்த நமக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் போய் அடிப்பாங்க. அது அதில் ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டால், அவங்க அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளை ரெண்டு தடவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு உண்மையாகவே சார்ஜ் தான் சொன்னமா அப்படின்னு உறுதி பண்ணிக்கிட்டு அப்புறமேல தான் அடிக்க ஆரம்பிப்பான். அவன் அடிக்க ஆரம்பித்த பின்னால் அவனுக்குள்ளார ஏதோ ஒரு பெரிய ஆற்றல் வந்து இறங்கிட்டது மாதிரியாக அதுக்கப்புறம் கூட்டமெல்லாம் கலைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அடிக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஆனாலும் அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், கையில் கடிதெல்லாம் அந்த பக்கம் இருக்கிற செடி அடிப்பான், இந்த பக்கம் இருக்கிற வண்டி அடிப்பான். சொன்னது நிறுத்துங்க, போதுங்க போதும் நிறுத்துங்க அப்படின்னு அவங்கள நம்ம நிறுத்த வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி அந்த இது நடந்தது. அடிக்கடி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் தூக்கி தூக்கி இந்த ஸ்டேஷன் போகாமல் அப்படின்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும் இல்லாமா? நிறைய ஒரே வருஷத்தில் 3-4 டிரான்ஸ்ஃபர் வரும். அதாவது எதைகளும் ஒரு அதாவதுங்க காவல்துறை பணி இல்லையே அதில் பல நாற்காலிகள் இருக்குது இல்லையா, அதில் வந்து சில நாற்காலிகள் வந்து பணம் கொழிக்கும் துறையாக இருக்கும், சிலது வந்து அதிகாரம் மிக்கவையாக இருக்கும், சிலதெல்லாம் வந்து டம்மி போஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டம்மி போஸ்டிங்காக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, அங்கே வந்து கேள்வி முறையே இல்லாமல் நீங்கள் வந்து 4 வருஷம் 5 வருஷம்லாம் கூட விட்டுருவாங்க நம்மளை. பட் தவறி போய் எதையில் ஒரு நல்ல பதவி அதிகாரமுள்ள பதவியில் நம்மளை உட்கார வச்சாங்கன்னாக்க 4 மாதம் 6 மாதம் 8 மாதம் அவ்வளோதான், அதுக்கிடையில் நம்மளை தூக்கிடுவாங்க. ஒரே வருஷத்தில் 3 டிரான்ஸ்ஃபர் 4 டிரான்ஸ்ஃபர் இப்படியெல்லாம் வந்துருக்குது. அதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எனக்காக வேண்டியே என்னை போடுறதுக்கு போதுமான டம்மி போஸ்ட் இல்லை தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணியெல்லாம் என்னை போட்டாங்க. அங்கே போனால் உட்காரத்துக்கு சேர் கிடையாது, ஒரு அலுவலகமும் கிடையாது, ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு யாரும் கிடையாது, அது மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு இடம். அந்த மாதிரி இடங்களெல்லாம் என்ன 2-3 தடவை போட்டிருக்காங்க. யா எந்த கட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பதவிகளும் பொறுப்புகளும் அதிகமாக கொடுத்தாங்க? இல்லை, ஜெயலலிதா அம்மா வந்தாக்க அவங்க வந்த உடனேவே முதலாவதாக என்னை ஒரு நாள் இடத்துல உட்கார வைப்பாங்க. அது மாதிரி 2-3 முறை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நான் அதிக நாள் இருக்க விட மாட்டாங்க மற்றவங்க வந்து அங்கே இருந்தாக்க. அது ஒரு பெரிய உங்களுக்கு அரசியலில் எவ்வளவு சிக்கலும் போட்டியும் இருக்குதோ அதை காட்டிலும் அதிகமான ஒரு போட்டியும் வந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் இடையில் நிலவுது. அதில் வந்து ஜாதியும் உண்டு, மதமும் உண்டு, அவங்க வந்த மாநிலங்களும் உண்டு, எல்லாத்துக்குமே ஒரு ரோல் ஒன்று இருக்குது. இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு ஆள் நான். ஒரு எனக்கு வந்து ஜாதி பலமும் கிடையாது, ஆள் பலமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி தனி ஆள்னாக்க உண்மையிலே தனி ஆள், தனி ஒருவன் மாதிரி நான் ஒரு தனி ஒருத்தி, அவ்வளோதான். இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. காவல்துறை பெண் துறை பொதுவாக வந்து முக்கியமாக பெண் காவலாளர்கள் வந்து ரோட்டில் நிற்கக்கூடாது, அவங்களுக்கு தனி டாய்லெட் கொடுக்கணும், அந்த மாதிரி சில வசதிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் பெண் காவலாளிகளுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு உங்கள் பார்வையில் இருக்குமா? இல்லை, இந்த விஷயத்த அவர் சொன்ன போதே நான் வந்து நினச்சேன், அதாவது காவல்துறையில் இருக்கிற பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களையும் சேர்த்து தான் கணக்கில் எடுத்துக்கணும். அவங்களும் வந்து ஆள் இல்லாத இடங்களிலெல்லாம் மணிக்கணக்காக நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவ்வளோ நேரம் அவர் அங்கே நின்று இருப்பார். அதை அவரை செக் பண்ணுறதுக்கு வர்ற அதிகாரி வர்றார் பாருங்கள், அப்போ தான் வந்து அவர் டீ குடிக்கிறதுக்கு போயிருப்பார். உடனே இவர் வந்து அதிகாரி வந்து பார்த்தா அந்த இடத்துல அவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எழுதி அதுக்கு வந்து அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து சிக்கலாகும் அவர்.
இது வந்து எல்லாருக்குமே நடக்குது. ஒரு சிறுநீர் கழிக்கிறதுக்கு போகணும் அப்படின்றது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே ஏற்படுற ஒரு அர்ஜி தான். அதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு மொபைல் டாய்லெட்டை ஏற்பாடு பண்ணி அந்த மொபைல் டாய்லெட் வந்து கரெக்டாக இத்தனை மணி நேரம் கழித்து, ஏன்னா நம்ம போஸ்டிங் தான் நாம் தான் டிசைட் பண்ணி போடுறோம், இந்த ரூட்டில் இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரையிலும் இன்னென்ன பேர் உடையவங்க இந்தந்த பாயிண்ட்டில் நிற்கணும் அப்படின்னு நம்ம தான் போடுறோம். ஸோ அதோடைய சேர்த்து இந்த எண்ணுடைய ஒரு வண்டி அங்கே வந்து மொபைல் டாய்லெட்டாக யூஸ் பண்ணுது, யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து அவங்களுக்கு சொல்லிட்டோம்னா அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க. அதுதான் சரியான முறையாக இருக்குமே தவிர, இதுக்காக வேண்டி அவங்களுக்கு நான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பெண்களுக்கு தனிப்பட்ட சலுகைகளை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பலவீனமானவர்கள் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொண்டாகிவிட்டது, அவர்கள் ஆண்களுக்கு சமம் அல்ல அப்படின்றதையும் நம்ம சொல்லியாகிவிட்டது அப்படின்றதான் இதனுடைய இன்டைரக்டான பொருளாக வந்து சேரும் அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்குது. பெரும்பாலும் பெற்றோர்கள் எந்த துறையில் இருக்காங்களோ அதே துறை தான் தன்னோட குழந்தைகள் வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் உங்களோட விஷயத்தில் கொஞ்சம் அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆகிடுச்சு. உங்களோட சன் வந்து பிரபு திலக்கண்ணா வந்து ப்ரொடக்ஷனில் இருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்கம்மா? அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை தான் கடைப்பிடித்தேன், மற்றவங்களுக்கு அதை தான் நான் சொல்லுவேன். குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், அவங்களுடைய படிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஏதோ ஒரு சப்ஜெக்டில் அதிக மார்க் வாங்குவாங்க அந்த குழந்தை. ஸோ அதில் அதுக்கு ஆர்வம் இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த துறையில் தான் அவங்கள வந்து நீங்கள் ஊக்குவிக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் இருக்கிற துறையிலேயே அவங்க வரணும் அப்படின்ட்டு அவங்கள வந்து கட்டாயப்படுத்துறது இருக்குது பார்த்திங்களா, அது முறையல்ல அப்படின்றத தான் நான் நினைக்கிறேன். அதை தான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் வந்து கடைப்பிடித்தேன். இப்போ நீங்கள் சொல்கிற பிரபு அண்ணா இருக்காருங்களே, அவர் வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பெல்லாம் படிக்கும் பொழுதெல்லாம் அப்போவே திரைத்துறை தான் அவருடைய ஆர்வமாக இருந்தது. அப்போது நான் வந்து இந்த தரமணியில் தான் சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்லுவார். ஸோ தரமணியிலேருந்து ஒரு அப்ளிகேஷனும் அவருக்கு வாங்கி நான் கொடுத்துருந்தேன். அப்புறம் அவருடைய நண்பர்கள், அந்த 12ஆம் வகுப்பில் அவருடன் படித்த நண்பர்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட சேர்ந்து இவரும் ஒன்று போட்டார். மெடிக்கல் காலேஜ் சீட்டுன்றது குதிரை கொம்பு மாதிரியான ஒரு விஷயந்தான், ஆனால் இவர் நல்ல மார்க் வாங்கியிருந்தார். ஸோ நல்ல உடனடியாக இவருக்கு இந்த தரமணியிலிருந்து தகவல் வர்றதுக்கு முன்னால் இந்த மெடிக்கல் காலேஜில் செலக்ட் ஆகிட்டாருன்ற தகவல் தான் முதல்ல வந்துச்சு. ஸோ அவருக்கு மனசில் வந்து தரமணியா மெடிக்கல் காலேஜா அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமேல அவரே தான் முடிவு பண்ணார் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்றதுன்னு. அவரே சொன்னார் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்துடுறேன், அதுக்கப்புறமேல இதை நான் பர்சியூ பண்ணிக்கிறேன் பின்னால்னாரு. அதை தான் அவர் செஞ்சார். நீங்கள் படங்கள்லாம் பார்க்குறது உண்டா? இப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒருத்தர் ஒரே ஒரு டயர்டில் போதும் வேலை பார்த்தது நம்ம ஒதுங்கி ஓய்வில் இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் புத்தகத்தோடு தான் வாழ்கிறீங்க, நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, உங்களை தேடி வந்து பேசுகிறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குறீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்குது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்? அது எப்படி ரிட்டையர்மெண்ட் சினிமாவை பற்றி சொல்லணும்னாக்குங்க, தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்து சினிமா வந்து அவன் கூடவே சேர்ந்து பிறந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு இது. சினிமாவை பார்த்து சட்டையை போட்டுக்கிறது, சினிமாவை பார்த்து புடவை கட்டிக்கிறது, இப்போல்லாம் புதுசாக வர புடவைங்களுக்கெல்லாம் வெற்றி பெற்ற சினிமாக்களினுடைய பெயர்களை தான் வைப்பாங்க. திலான மோகன் நம்மள் வளையல்னு ஒரு வளையல் வந்துச்சு. காது மேல் காது குத்திக்கிறதுக்கு பெண்கள் அந்த ஃபேஷன் வந்தபோது நதியாக தோடுன்னு தான் அதை சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியாக அவங்க வாழ்க்கையோடு பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். நானும் அதுக்கு வந்து விதிவிலக்கு அல்ல. எங்கள் அம்மா ஸ்கூல் டீச்சரு, ஸோ ரொம்ப நல்ல டீச்சர் அவங்க. ஆனால் அவங்களுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையான ஒரு படம் பார்த்தே ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு தலை வெடிச்சிடும். அந்த மாதிரியாக அந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேல அதை பற்றி விவாதங்கள்லாம் நடக்கும். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, தெருவில் உட்காந்துருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கும்பலாக தான் போவாங்க. போயிட்டு திரும்பி வந்துட்டதுக்கு பின்னால் அவங்கெல்லாம் எங்கள் அம்மாவை தான் அண்ணாந்து பார்ப்பாங்க. எங்கள் அம்மா வந்து போயிட்டு வந்து அந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அதை மனசில் நினச்சி பார்க்க வேண்டிய வசனம், அதில் வந்த பாடலினுடைய உள்பொருள், இப்படியான பல விஷயங்களை வந்து எங்கள் அம்மா கிளாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை ஒரு கூட்டம் உட்காந்து ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அதனால் திரைப்படங்களை பார்ப்பதில் என்றைக்குமே ஆர்வம் இருந்தது. பட் காவல்துறை பணிக்கு வந்துட்டதுக்கு பின்னால் அந்த காவல்துறை பணியில் இருந்த அந்த ஒரு 35 வருடங்களும் நான் வந்து சினிமாவை திருப்தியாக பார்த்தானே சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம், ஒரு ஃபோன் வரும், உடனே இந்த வெளியில் வர வேண்டியதாகும். ஸோ அந்த மாதிரியாக தான் துண்டு துணுக்கு அந்த மாதிரி தான் படங்களை பார்த்தேன். இப்போ தான் திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் காவல்துறை பணியில் வந்து
ஓரளவுக்கு உயர் பதவிக்கு வந்ததுக்கு பின்னால் இந்த படங்களின் மீது இருந்த ஒரு ஆர்வத்தினால அப்போவே வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு ஃபிலிம் கிளப் ஒன்று இருந்துச்சு. அந்த ஃபிலிம் கிளப்பில் வந்து கிளாசிக்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அப்போ போய் அதில் பார்த்துருக்கேன். அங்கே தான் நான் வந்து பத்தேர் பாஞ்சாலி, அப்புசன் சார், ஸோ இந்த மாதிரியான பல படங்களை, ஆங்கில படங்கள், பெங்காலி படங்கள், இது எல்லாமே நான் அங்கே தான் பார்த்தேன். ஸோ அதில் ஒரு டேஸ்ட் வந்துட்டதுனால அதுக்கு பின்னால் வந்து இந்த கல்கத்தா ஃபிலிம் ஃபெஸ்டிவலு, அப்புறம் இது டெல்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இதில் நடந்ததுக்கு முக்கியமாக கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இதுக்கெல்லாம் வந்து எப்போ எனக்கு லீவ் எடுத்துக்க முடியுமோ அப்போ லீவ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதில் வந்து நிறைய நல்ல நல்ல படங்கள் பார்க்க முடிஞ்சது என்னால். ஸோ அது வந்து தொடர்றது அப்படியே அந்த படங்களின் மீதான அந்த ஆர்வம், படங்கள் பற்றிய அந்த ஒரு இது எல்லாமே. உங்களோட ஆசை கனவு நிறைவேறிச்சா, நிறைவேறதுக்கான சாத்தியம் இருக்கா, என்னெல்லாம் உங்களோட ஆசை இருக்குது எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். பயணங்களில் எனக்கு ரொம்ப அளவற்ற ஆர்வம். ஆனால் அந்த காவல்துறை பணியில் இருந்ததுனால அதை நான் நினச்ச அளவுக்கு செய்ய முடியல. இன்னும் சொல்லப்போனால் என்னை விரும்பி இலக்கிய சொற்பொழிவுகளுக்காக அழைச்ச போது கூட அந்த மாதிரியான சொற்பொழிவுகளுக்கெல்லாம் கூட நான் ஒத்துக்கிட்டது கிடையாது. ஏன்னா நான் போகணுன்னா இங்கே தமிழக அரசுக்கிட்ட அனுமதி வாங்கணும், அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு வரணும். அது இவங்க வந்து நாள் குறித்து வச்சுடுவாங்க, அந்த நாளுக்குள்ளே போகணுமே, அனுமதி வரணுமே, இன்னும் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். ஏற்கனவே இருக்கிற டென்ஷனே போதும் தானே, இன்னும் இது வேறு எதுக்கு நமக்கு அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் நாம் போய் பார்த்துக்கலாம், அது இப்போ வந்து வேணாம் அப்படின்றது மாதிரியாக தான் ஒரு முடிவு எடுத்தேன் நான். ஆனால் எனக்கு வந்து நிறைய புதிய இடங்களை பார்க்குறதுல அளவற்ற ஆர்வம். அது புதிய இடம்னா அது ஒரு ஈஃபில் டவரோ ஒரு தாஜ்மஹாலோ இல்லை, இங்கிருந்து ஒரு குக்கிராமத்துக்கு போனோம்னா கூட அந்த குக்கிராமத்துக்கு நம்ம போகிற வழி ஒன்றா போயிருக்கோம், திருப்பி வரும்பொழுது வேறு வழியில் தான் வரணும்னு பிரியப்படுவேன். ஏன்னா அதன் மூலமாக வேறு சில புதிய சாலைகள், புதிய கிராமங்கள் இது பார்க்க முடியும் தானே அப்படின்னு நினைப்பேன். அங்கே நிறுத்துவேன், அங்கே இருக்கிற மக்களோடு பேசுவேன், அங்கே முடிஞ்சால் தங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தங்கிட்டு வருவேன். ஸோ இது மாதிரிலாம் நான் வந்து செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா பிரபலமான கோயில்கள் அப்படின்னா நீங்கள் தஞ்சாவூரில் கோயில், கும்பகோணத்தில் கோயில், காஞ்சிபுரத்தில் கோயில்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதாவது இந்த இவ்வளோ சின்ன கிராமம், இவ்வளோண்டு மக்கள் தொகை தான் இருக்க ஒரு இடம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கலை பொக்கிஷமாக ஒரு மாபெரும் கோயில் வந்து அங்கே எந்திரிச்சு நிற்கும். அதை கேட்க ஆள் இல்லாமல், பார்க்க ஆள் இல்லாமல் அப்படியான ஒரு கோயிலுக்கு நான் போனபோது அந்த கோயிலில் இருந்த அர்ச்சகர் சொன்னார், மகா பெரியவருக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்த விஐபி நீங்கள் தான், இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சிங்க இந்த கோயில் இருக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு எப்படிமா தெரிஞ்சிச்சின்னு என்ன கேட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி தேடி தேடி போய் சந்து இருந்த தமிழகத்தினுடைய கிராமங்களில் என்னுடைய கால்படாத இடமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அது நிறைவேற்றிக்க முடியாத ஒரு கனவு தான். அதுபோல் உலக நாடுகள் பலவற்றுக்கும் போயிட்டு வரணும் ஓய்வுக்கு பின்னால்னு நான் நினச்சேன். முக்கியமாக அது என்னுடைய நானே ஒரு மனசில் ஒரு பட்டியல் வச்சுருந்தேன். அந்த பட்டியலில் வந்து முதலாவதாக இத்தாலி தான் இருந்துச்சு, ஐரோப்பா தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நான் இத்தாலியினுடைய அந்த ஓவியர்களை பற்றி, லியோனார்டோ டா வின்சி பற்றி, மைக்கேல் ஏஞ்சலோ பற்றியெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். ஸோ அதனால் அவங்களுடைய கைவண்ணத்தை பார்க்கணும் அப்படின்றது நான், எனக்கு வந்து இந்த கவின் கலைகள் மேலே ஒரு பெரிய ஆர்வம். இந்த கச்சேரிகளுக்கு போவேன், கர்நாடிக் மியூசிக் கேட்பேன், அதுக்கப்புறம் இந்த திரைப்பாடல்களை கேட்பேன், அப்புறம் பல திரைப்படங்களை பார்ப்பேன். அது தவிர வந்து ஓவியங்களில் வந்து எனக்கு ஓவியம் வராது, நான் பாடமாட்டேன், ஆனால் பாடுறது கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ அதெல்லாம், ஸோ ஆனால் இப்போ வந்து எனக்கு ஓய்வுக்கு பின்னால் அப்படியா நான் நினச்ச அளவுக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு உடல்நிலை எனக்கு இப்போ இல்லை. நான் அதெல்லாம் கற்பனை பண்ணவே இல்லை. எனக்கு இது மாதிரியாக என்னுடைய நடையே தடுமாறக்கூடியதான ஒரு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை எனக்கு ஏற்படக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கல நான். அதனால் நான் இப்படியான திட்டங்களை வச்சுருந்தேன். ஸோ அந்த கனவு நிறைவேறாத கனவாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூடியூப்பில் போட்டு டூரிசம் இதெல்லாம் தான் பார்த்தேன். ஆந்திரப்பிரதேஷ் டூரிசம், இட்டாலி அப்படின்னு போட்டாக்க அந்த இடங்கள்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான்.
25 வருஷமாக இந்த காவல்துறையில் ஒரு பேரும் ஒரு புகழும் ஒரு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்துக்கு பின்னாடி நீங்கள் இருந்திருக்கீங்க. அவ்வளோ அரிய பல செயல்கள் செஞ்சுருக்கீங்க இந்த துறையில், எல்லா பெண்களுக்கும் ரோல் மாடலாக இருந்திருக்கீங்க. இன்னும் எழுத்துலைகளும் நீங்கள் நிறைய சாதிக்கணும். எங்களை மாதிரி நிறைய பெண்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குதுமா. உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். இந்த 20-24 வருஷம் வந்து நீங்கள் நினைச்ச கனவுகள் எல்லாமே நடக்கணுங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசையும் கூடமா. தேங்க்யூ, நன்றி.